பல்வேறு சர்ச்சை பேச்சுகளுக்கு சொந்தக்காரரான பாஜக முன்னாள் தேசிய பொதுச் செயலாளர் ஹெச் ராஜா தமிழகத்தில் கஞ்சா விற்று சம்பாதிக்கலாம் என்று கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இளைஞர்கள் அதிக அளவு போதை வழியில் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் அதனை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக உள்ளது ஹெச் ராஜாவின் பேச்சு. இந்த காங்கிரஸ் இன்னைக்கு அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக இருக்கிறது. பிரதமர் மோடியின் 8 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்த புத்தக வெளியீட்டு விழா சென்னை மயிலாப்பூரில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பாஜக முன்னாள் தேசிய பொதுச் செயலாளர் ஹெச் ராஜா, சதுர்வித புருஷாத்மம் என்பதை சுடிதார் கவிஞர் வேறு மாதிரி பேசியிருப்பதாக கூறி வைரமுத்துவை சுடிதார் கவிஞர் என கிண்டல் அடித்து பேசியுள்ளார். நம்ம சுடிதார் கவிஞர் சொன்னார், அங்க பாருங்க சனாதன ஹிந்து, அவரோட வேர்ட்ஸ் அப்படியே சொல்றேனா, சனாதன ஹிந்துவாதிகள் தர்மர்த்த காம மோட்சம் என்பார்கள், வள்ளுவர் தமிழன் என்கின்ற காரணத்தால் மோட்சத்தை ஏற்கவில்லை. அடேங்கப்பா, இந்த உலகத்திலேயே இவ்வளவு பெரிய சரடு நான் பார்த்ததே இல்லை. தொடர்ந்து சதுர்வித புருஷாத்மம் என்பதற்கு பொருள் ஈட்டுதல் என விளக்கமளித்து பேசிய ஹெச் ராஜா, கடை வைத்து சம்பாதிக்கலாம், கஞ்சா விற்று சம்பாதிக்கலாம், ஏனென்றால் தமிழகத்தில் அதுதான் பிரபலமாக இருப்பதாக கூறினார். தர்மார்த்த காம மோட்சம் என்பது வரிசைப்படுத்தியது அல்ல, தர்மத்தின் மூலமாக அர்த்தம் பொருள், பொருள் ஈட்டல், கடை வச்சு சம்பாதிக்கலாம், கஞ்சா வித்து இப்ப தமிழ்நாட்டில்தான் பிரபலமா இருக்கு, அதனால சொல்றேன். இதனையடுத்து பேசிய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், காங்கிரஸ் கட்சியினர் தேவாலயங்களின் கொத்தடிமைகள் என்றும் அறிவாலயத்தின் கைப்பிள்ளைகள் எனவும் கடுமையாக விமர்சித்தார். நீங்க காங்கிரஸ் ஒரு, அதுவும் இப்ப இந்த ராகுல் அவருடைய அந்த தலைமையிலான காங்கிரஸ் எடுப்பார் கைப்பிள்ளையாக முழுக்க முழுக்க ஒரு என்ஜிஓவா மாறிடுச்சு. இந்த காங்கிரஸ் இன்னைக்கு அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக இருக்கிறது. தொடர்ந்து பேசிய அர்ஜுன் சம்பத், கடந்த மக்களவை தேர்தலில் காசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் மோடி இந்த முறை ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அப்போது 40 தொகுதிகளில் திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என தெரிவித்தார். கடந்த முறை காசியிலே போட்டியிட்ட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை ராமநாதபுரம் ராமேஸ்வரத்திலே போட்டியிட வேண்டும். கடந்த முறை குஜராத் அகமதாபாத்திலே போட்டியிட்ட நம்முடைய அமித்ஷா அவர்கள் இரும்பு மனிதன் இரண்டாம் வல்லபாய் பட்டேல் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடணும். ஒரு சீட்டு கூட இந்த திமுக காரன் 39 பேர் ஜெயிச்சு போயிருக்கானே, ஏதா பிரயோஜனம் உண்டா? தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.